இறை இயேசுவில் இனிய உறவுகளே, புதுக்காலத்தின் இரண்டாவது ஞாயிறில், அதாவது இயேசுவின் பணிவாழ்வின் இரண்டாவது வாரத்தில் அடியெடுத்து வைத்திருக்கக்கூடிய உங்கள் ஒவ்வொருவரையும் மேய்ப்பன் செய்தி ஊடகத்தின் வழியாக சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். உலகின் மிக சிறந்த ஓவியர் ஒருவரை சந்திக்க ஒரு மனிதர் அனுமதி கேட்டிருந்தார். அனுமதி கொடுத்த அந்த பிரபல ஓவியர் வந்திருந்தவரை காத்திருக்க சொல்லிவிட்டு சென்று விட்டார். காத்திருந்தவர் அங்கிருந்த வண்ண தூரிகையை எடுத்து ஒரு ஓவியம் வரைந்து வைத்துவிட்டு சென்று விட்டார். திரும்பி வந்த அந்த பிரபல ஓவியர் சொன்னார், வந்து சென்றவர் மைக்கேல் ஆஞ்சலோ. எனது தூரிகைகள் அவரது கைப்பட்டதனால் புதிய அழகு பெற்றுள்ளன. அவர் தொட்டார், ஓவியம் கிடைத்தது என்று கூறினார். ஆம், அன்புக்குரியவர்களே, மைக்கேல் ஆஞ்சலோ வந்து சென்றார் என்பதை அவரது ஓவியங்கள் உலகிற்கு படம் பிடித்து காட்டுகின்றன. மண்ணில் பலரது வருகை அவர்களது வருகையை இருப்பை பதிவு செய்யக்கூடியதாகத்தான் இருக்கின்றன. கிராமத்தில் ஒரு காட்டு விலங்கு புலியோ சிங்கமோ வந்து சென்றால் அதன் கால் தடத்தை வைத்து வந்தது புலியா சிங்கமா என அழகாக கணித்து விடுகிறார்கள். ஒரு புலி கிராமத்திற்குள் வந்து செல்லும் போது அதன் தடத்தை பதித்து செல்கின்றது, இருப்பை உணர்த்திவிட்டு செல்கின்றது. மனிதனே, நீ வெறும் கையோடு இம்மண்ணிற்கு வந்தாய், வெறும் கையை வீசிக்கொண்டு இம்மண்ணை விட்டு செல்லப் போகிறாய். வாழ்கின்ற சிறிது காலத்தில் உன் இருப்பை பதிவு செய்கின்றாயா என்ற அழகான சிந்தனையை வினாவை இன்றைய இறை வார்த்தை வழிபாடு நமக்கு முன்வைக்கின்றது. அன்பு சொந்தங்களே, இன்றைய முதல் வாசகத்தை வாசித்தால் முதல் வசனத்திலே சீயோனின் வெற்றி வைகரை ஒளி எனவும் அதன் மீட்பு சுடர் விளக்கெனவும் வெளிப்படும் வரை அதனை முன்னிட்டு மௌனமாயிரேன். எருசலேம் பொருட்டு அமைதியாயிரேன், பிற இனத்தார் உன் வெற்றியை காண்பர் என இறைவாக்கினர் எஸ்ஐயா பிரிவு 62 இறைவார்த்தை 1 தந்தையாம் இறைவன் தனது உடனிருப்பு இம்மண்ணில் இருக்கிறது என்பதை பதிவு செய்கின்றார். அவர் தேர்ந்து கொண்ட மக்களின் மகிழ்ச்சியில் விண்ணக தந்தையின் மகிழ்ச்சி அடங்கி இருக்கிறது என்பதையும் பதிவு செய்கின்றார். ஆக, ஒரு குழந்தையின் வளர்ச்சியில் பெற்றோர்கள் மகிழ்ச்சியும் பெருமையும் அடைவது போல, தங்களது வாழ்வின் நிறைவை கண்டடைவது போல, தந்தையாம் இறைவன் தாம் தேர்ந்து கொண்ட இஸ்ரேல் மக்கள் பெறக்கூடிய வெற்றியிலும் மேன்மையிலும் மகிழ்ச்சி அடைகின்றார். அவரது மகிழ்ச்சி எப்படி இருக்கின்றது? ஒரு இளைஞன் கன்னிப்பெண்ணை மணப்பது போல மனவிழா காணும் மகிழ்ச்சி அடைகிறார். மணமகன் மணமகளை குறித்து, இளைஞன் தனது கனவு கன்னியை குறித்து மகிழ்ச்சி அடைவது போல, இறைவனின் மகிழ்ச்சி அவரது உடனிருப்பு மக்களில் இருப்பதில் நிறைவு பெறுகின்றது. 2 வாசகத்தில் இறைவனின் உடனிருப்பு எவ்வாறு செயல்படுகிறது என்பதை மிக அழகாக புனித பவுல் கொரிந்து நகர மக்களுக்கு எடுத்து கூறுவதை நாம் வாசிக்கலாம். கொரிந்தியருக்கு எழுதப்பட்ட முதல் திருமுகம் பிரிவு 12 இறைவார்த்தை 4 இவ்வாறு கூறுகின்றது. சகோதர சகோதரிகளே, அருட்கொடைகள் பல வகை உண்டு, ஆனால் தூய ஆவியார் ஒருவரே. திருத்தொண்டுகள் பல வகை உண்டு, ஆனால் ஆண்டவர் ஒருவரே. இவ்வாறு தொடர்ந்து அந்த இறை வசனங்கள் இறைவனின் உடனிருப்பு எவ்வாறு நம்மோடு தூய ஆவியார் வழியாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றது என்பதை மிக அழகாக எடுத்து கூறுவதாக அமைகின்றது. அதை தொடர்ந்து நாம் வாசித்தோம் என்றால், இதே நூலில் 1 கொரிந்தியர் பிரிவு 12 இறைவார்த்தை 7 நாம் இவ்வாறு வாசிக்கலாம். பொது நன்மைக்காகவே தூய ஆவியாரின் செயல்பாடுகள் ஒவ்வொருவரிலும் வெளிப்படுகின்றது. ஆம், அன்பு உறவுகளே, இறைவனின் உடனிருப்பு எப்போதும் நன்மை செய்வதை மட்டுமே மையப்படுத்தி இருக்கின்றது. இறைவனின் உடனிருப்பு நம்பிக்கை கொண்டோருக்கு நம்பிக்கை கொண்டோரின் வழியாக நன்மைகள் செய்வதில்தான் அடங்கி இருக்கின்றது என்பதை இன்றைய 2 வாசகம் மிக தெளிவாக நமக்கு எடுத்து கூறுகின்றது. இறைவன் இருக்கும் இடத்தில் இறைவனின் ஆவியார் இருக்கின்றார். இறைவனின் ஆவியார் இருக்கும் இடத்தில் விடுதலை உண்டு, மீட்பு உண்டு, மன்னிப்பு உண்டு, நன்மைகள் உண்டு, வெற்றி உண்டு, நேர்மை உண்டு, அமைதி உண்டு என எல்லா நலன்களையும் சொல்லிக்கொண்டே போகலாம்.
இறைவனின் ஆவியார் இருக்கும் இடத்திலே இவையாவும் இருக்குமென்றால் இறைமகனே இருக்கக்கூடிய இடத்தில் அதிகமான மீட்பும் விடுதலையும் வாழ்வும் உண்டு என்பதற்கு சான்று பகரும் விதமாக இன்றைய நற்செய்தி வாசகம் இருக்கின்றது. ஆம் அன்பு சொந்தங்களே, அனைவரும் கையில் திருவிவிலியத்தை வைத்து கொண்டுதான் இந்த காணொளியை கேட்டுக்கொண்டிருப்பீர்கள் என நம்புகின்றேன். இப்போது வினாடி வினா பகுதியில் வரப்போகின்றேன். கேள்வி எண் 1. இன்றைய நற்செய்தி வாசகம் எதிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது? யோவான் நற்செய்தி என நீங்கள் சொல்வதே சரியான விடை. பாராட்டுக்கள். கேள்வி எண் 2. யோவான் நற்செய்தியில் எந்த பகுதி நற்செய்தி வாசகமாக நமக்கு இன்று தரப்பட்டுள்ளது? கானாவூரில் இயேசு ஆண்டவர் தண்ணீரை திராட்சை ரசமாக மாற்றிய நிகழ்வு நமக்கு தரப்பட்டுள்ளது என விடையை கூறிய உங்கள் ஒவ்வொருவருக்கும் எனது பாராட்டுக்கள். கேள்வி எண் 3. இந்த கானாவூர் திருமண நிகழ்வு வேறு எந்த நற்செய்தியில் இடம்பெற்றுள்ளது? என்ன யோசிக்கிறீர்களா? இல்லை என்பதே சரியான விடை. ஆம் அன்பார்ந்தவர்களே, இயேசு தண்ணீரை திராட்சை ரசமாக மாற்றும் நிகழ்வு யோவான் நற்செய்தியில் மட்டுமே இடம்பெற்றுள்ளது. இதுக்கு மேலே நான் கேள்வி கேட்டால் வாத்தியார் வேலையை நீங்கள் எப்போ வாங்கினீங்க ஃபாதர் என கலாய்க்க ஆரம்பிச்சிடுவீங்க. அதனால் கேள்வி கேட்குறத விட்டுட்டு நானே சிந்தனையை தொடர்ந்து பதிவு செய்ய விரும்புகிறேன். யோவான் நற்செய்தியாளர் யார் என்றால், இயேசுவோடு பயணித்தவர், இயேசுவின் சமகாலத்தவர், இயேசுவின் வாழ்வை நன்கு அறிந்திருந்தவர். இவரே இயேசு தண்ணீரை திராட்சை ரசமாக மாற்றிய நிகழ்வை பதிவு செய்கின்றார். இயேசு செய்த முதல் அருள் அடையாளம் இதுவே. இந்த நிகழ்வு கானாவில் நிகழ்ந்தது என்றும், அன்னை மரியாவும் இந்த திருமண வீட்டிற்கு அழைப்பு பெற்றிருந்தனர் என்பதையும் மிக நேர்த்தியாக பதிவு செய்கின்றார். இயேசு இருக்கும் இடத்தில் அதிசயம் உண்டு, அற்புதம் உண்டு. அங்கே அன்னை மரியாளும் நிச்சயமாக இருப்பார் என்ற நம்பிக்கையை இன்றைய நற்செய்தி வாசகம் நமக்கு மிக அழகாக பதிவு செய்கின்றது. ஆக இறைவனின் உடனிருப்பு இருக்கும் இடத்தில் இறைமகன் இயேசு இருப்பார். இறைமகன் இயேசு இருக்கும் இடத்தில் அன்னை மரியாள் இருப்பார். அன்னை மரியாள் இருக்கும் இடத்தில் நாம் இருந்தோம் என்றால் நாளுக்கு நாள் நலன்களை சுவைப்போம், நல்லவைகளை காண்போம். இறைவனின் இருப்பு நம்மோடு இருக்கும்போது நாம் விடுதலையை, வெற்றியை, மகிழ்ச்சியை, மன நிறைவை பெற்றுக்கொள்வோம் என்ற நம்பிக்கையோடு ஒரு நிமிடம் கண்களை மூடி இறைவனை நோக்கி ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, உமது உடனிருப்பை கண்டுகொள்ள இன்றைய இறை வார்த்தை வழிபாடு வழியாக அழைத்தமைக்கு நன்றி கூறுகின்றோம். உமது உடனிருப்பு எம்மோடு இருக்கும்போது நாங்கள் நன்மையானதை மட்டுமே செய்வோம் என்ற நம்பிக்கையோடு உமது உடனிருப்பை ஒவ்வொரு நொடியும் உணர்ந்து வாழ வரம் தாரும். ஆமேன். மெய்ப்பணம் செய்தி நிறைவாக்கும் இறைவாக்கு.